பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு திரியோஷ்ணம் இல்லாத ஒரு சபைக்குள்ள முடக்கப்பட்டிருக்கிறோம். எம்மை பொறுத்தவரையிலே கடந்த 2 வருடங்களாக வீதியிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அந்த மக்களுக்கு, அந்த மக்களை ஏமாத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்த தரப்புகளுக்கு வந்து முழுமையான பொறுப்பு கூறலை வந்து நம்முடைய மக்களே வந்து பெற்றுக்கொள்ள வேணும். அதுக்கு நாங்கள் இவ்வளவு காலம் வந்து நம்பி தெரிவு செய்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளின் பெயரில் வந்து இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிற கூட்டமைப்பு பொறுப்பு எடுக்க வேணும். அந்த வகையில் வந்து நாங்கள் காலப்போக்கில் எங்களை மக்களை முழுமையாக இந்த நடந்த அநியாயத்தை விளங்கப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தரப்புகள் தொடர்ந்தும் நம்முடைய மக்களை ஒரு இன அழிப்புக்கு பிறகும் முகம் கொடுக்கிற எங்களை மக்களை ஏமாற்ற முடியாத நிலைக்கு அவர்கள் தமிழரசிலிருந்து விலகி போக வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் கலநிலையை உருவாக்குவோம். சர்வதேச நம்பவும் இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் தங்களை திருத்துக் கொள்ள போறதும் இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்ட வாரபடியும் சர்வதேச சமூகம் என்று சொல்லப்படுகின்ற விசேஷமாக மேற்கு நாடுகள் உண்மையிலே வந்து மஹிந்த ராஜபக்ச சீனா சார்ந்த ஒரு ஆட்சியை உளுத்த ஓணும் என்றதுக்காக தொடங்கின 2012 தொடங்கின தீர்மானங்களை 2015 வந்து அந்த ஆட்சி உளுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்கள் தாங்கள் விரும்பின ஆட்சி கொழும்புல அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த ஆட்சியை காப்பாற்றுற வேலை தான் செய்தது.